ஹை கைஸ் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் உங்கள் இலக்கிய அடா 247 தமிழ் சேனல்லேருந்து. ஸோ தினம் ஒரு திருக்குறள் நம்ம ரெகுலராக பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இடையில நம்ம அந்த அஞ்சு திருக்குறள் பார்த்தோம் இல்லையா? ஸோ தினம் ஒரு திருக்குறள் தான், அதனால் அஞ்சு பார்த்ததுனால அதை அஞ்சாக ஸ்பிளிட் பண்ணி கொஸ்டினாக ஃப்ரேம் பண்ணுங்க அப்படின்னதுனால கொஸ்டினாக நான் ஃப்ரேம் பண்ணிட்டேன். ஸோ அது சாட்டர்டே நைட், அதாவது இன்னைக்கு உங்களுக்கு பிடிஎஃப் ஃப்ரீ பிடிஎஃபாக நம்ம அடா ஆப்பில் இருக்கும், சரிங்களா? அதனால் நீங்கள் அதை பார்த்துக்கலாம். ரைட். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, திருக்குறள் அல்ல, திருக்குறள் இருந்து டிஎன்பிசியில் கேட்கப்பட்ட கேள்விகள். ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு பத்து கேள்விகள். ஸோ ஜஸ்ட் ஆப்ஷன்ஸ் இல்லாமல் தான், சரியா? ஜஸ்ட் ஆன்சர் மாத்திரம் நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஏன்னா இதோடைய பார்ட் ஒன் நம்ம முன்னாடியே படித்தோம், பத்து கேள்வின்னு நினைக்கிறேன் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு பார்ட் டூவில் நம்ம பார்க்க இருக்கலாம், ஓகேவா? ரைட். ஸோ கைஸ் உங்களுக்கு ஏதாவது என்ன காண்டாக்ட் பண்ணணும், ஸோ டிஎன்பிசி சம்மந்தப்பட்டது, ஈவன் நேற்று தான் நம்மளுக்கு குரூப் ஃபோரோடைய ரிசல்ட் வந்திருந்துச்சு, ஸோ அதை எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ தமிழில் கொஞ்சம் கம்மியாக எடுத்தவங்க இன்னும் எப்படி தமிழை இம்ப்ரூவ் பண்ணலாம், இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக எனக்கு மெயில் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், ஓகேங்களா? நம்ம அடா 247 கூட கிளாஸஸ் தமிழுக்குன்னே தனியாக இருக்குது, சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டீட்டெயில்ஸ் வேணுனாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்கிறதையும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். ஸோ யாராக இருந்தாலும் நம்ம அடுத்து எப்படி ப்ராசஸ் பண்ணலாங்கிறதையும் நான் உங்களுக்கு கைட் பண்ணுறேன், சரியா? ரைட், ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி, வல்லவன் தன்னை உலகினுக்கே தந்து வான்புகழ் கொண்ட தமிழ்நாடு என பாராட்டியவர். தமிழ்நாடு வந்தாலே யாரு தாங்க? நம்ம பாரதியார் அவர்கள் தான் இல்லையா, மகாகவி பாரதி. செகண்ட் ஒன், வள்ளுவனை பெற்றதால் பெற்றதே புகழ் வையகமே. அவராவது தமிழ்நாட்டை வச்சு சொன்னார். ஸோ தமிழ்நாட்டில் தான் நம்ம வள்ளுவரை கொடுத்தோங்கிற மாதிரி இவர் உலகத்துக்கே புகழ் வந்து திருவள்ளுவரை பெற்றதால தான் அப்படின்னு சொல்லியிருப்பார். யாருங்க? புரட்சிக்கவி பாரதிதாசன். நெக்ஸ்ட், திருக்குறளோடைய பெருமையினை கூறும் நூல் எது? ஸோ திருவள்ளுவம், சாரி கண்ணா இது மாறலை. ஸோ ஆன்சர் என்னதுங்க? திருவள்ளுவ மாலை. ஸோ பாரதிதாசன் கிடையாது, இது மாறி இருக்கணும். லாஸ்ட் கொஸ்டினோடதே மாறிடுச்சு. ஸோ திருவள்ளுவ மாலை கபிலர் ஏற்றினாங்க இல்லையா? ஸோ இதில் திருவள்ளுவ மாலை கபிலர் மட்டும்தானே ஏற்றினார் அப்படிங்கிறது கிடையாது இல்லையா? 53 புலவர்கள் 55 பாடல்கள் பாடியிருப்பாங்க திருவள்ளுவ மாலையில். அது நமக்கு ஃபேமஸாக தெரிஞ்ச ஒரு பாடல், தினையளவு போதா சிறுப்புள் நீ நீண்ட படையளவு காட்டும் படித்தாள். அந்த பாடல் நம்மளுக்கு ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறதுனால திருவள்ளுவ மாலைனாலே நம்ம கபிலர் அப்படின்னு எடுத்துக்கிறோம், பட் அது கிடையாது, சரிங்களா? 53 புலவர்கள் 55 பாடல்கள் பாடியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், திருவள்ளுவருடைய ஆண்டு. திருவள்ளுவர் ஆண்டு என்பது டாஸ் தலைமையில் செய்த ஆராய்ச்சியின் பயனாக கிடைத்தது. ஸோ கிமு 31 சொல்கிறோம் இல்லையா, அது யார் செஞ்ச ஆராய்ச்சியின் பயனாக கிடைத்ததுன்னா மறைமலை அடிகள், ஓகே? நெக்ஸ்ட், திருக்குறள் எந்த பாவகையை சேர்ந்தது? திருக்குறள் எந்த பாவகையை சேர்ந்தது? ஸோ திருக்குறள்னால என்னது தான், குறள் வெண்பா. குறள்னாலே இரண்டடியில் இருக்கக்கூடியது. ஸோ வெண்பானா செப்பலோசை பெற்று வரும், ஆசிரியப்பானா அகவலோசை பெற்று வரும் நம்ம படிச்சிருப்போம் இல்லைங்களா? ஸோ திருக்குறள்னாலே குறள் வெண்பா. நெக்ஸ்ட்டு, எல்லா நாட்டினருக்கும் எல்லா மொழியினருக்கும் எக்காலத்திற்கும் பொதுவான அறங்களை சொல்வதால் திருக்குறள் டேஸ் என அழைக்கப்படுகிறது. ஸோ ஆன்சர் உலக பொதுமறை, சரியா? ஸோ ஆன்சர் உலக பொதுமறை, பொதுவாக இருக்கிறதுனால, ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், திருக்குறளில் ஒரே ஒரு அதிகாரம் உடைய இயல்.
சாரி எஸ் ஸோ ஒரே ஒரு அதிகாரம் இருக்கக்கூடிய இயல் ஊழியல். ஸோ ஊழியம் பண்ணுறதுனாலே அம்மா மட்டும்தாங்கிற மாதிரி ஷார்ட்கட் கூட நம்ம படிப்போம். நெக்ஸ்ட் ஒன், இன்பத்து பால் டேஸ் டேஸ் என இருவகைப்படும். இன்பத்து பால் டேஸ் டேஸ் என இருவகைப்படும். இன்பத்து பால்னாலே களவியல் கற்பியல், களவியலில் ஏழு கற்பியலில் பதினெட்டு அதிகாரங்கள் இருக்கும். நெக்ஸ்ட் ஒன், திருக்குறள் இருக்கிற அதிகாரம் மற்றும் பாடல்களோட எண்ணிக்கை. ஸோ 133, 1330. வெரி குட். நெக்ஸ்ட் ஒன், திருக்குறளில் இடம்பெறக்கூடிய இரண்டு மலர்கள், ரெண்டே மலர்கள் தான் இடம்பெற்றிருக்கும். ஸோ மரங்கள்னா பனை மூங்கில், மலர்கள்னா அனிச்சம் குவளை. வெரி குட். ஸோ 10 கேள்விகள் டிஎன்பிஎஸ்சியில் திருக்குறள்லேருந்து கேட்கப்பட்டது இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், சரிங்களா? ரைட், ஓகே. ஸோ கைஸ், உங்களுக்கு எந்த டவுட்னாலும் என்னோட மெயில் ஐடி இது தான். ஸோ மெயில் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலராக நம்ம செஷன் ரொம்ப சூப்பராக போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. பொது தமிழில் மதிப்பெண் குறையுது அப்படின்னாலே அதுக்கு ரீசன் கன்சிஸ்டன்சியோடு நீங்கள் படிக்காம இருக்கிறது தான். ஸோ என்றைக்குமே ஒரு சாரி கன்சிஸ்டன்ட், ஓகேவா? ஸோ கன்சிஸ்டண்ட்டோடு நம்ம படித்தோம் அப்படின்னா கண்டிப்பாக போட்டித் தேர்வுகளில் வெற்றி பெற முடியும், சரிங்களா? ஸோ அதனால் மிஸ் பண்ணாதீங்க. பொது தமிழாகட்டும் மேக்ஸு ரெகுலர் ப்ராக்டிஸ் இல்லைன்னா கண்டிப்பாக போட்டித் தேர்வை நம்ம எழுதி முடிச்சுட்டு வந்து ரிசல்ட் பார்க்கும்பொழுது தான் அந்த பக்குங்கிறது நம்ம ஃபீல் பண்ணுவோம், சரிங்களா? அதனால் எதுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஓகே? ரைட். ஸோ எந்த டவுட்னாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள் கண்ணா, ஸோ நான் உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். ஸோ வெற்றி நிச்சயம் பொது தமிழுக்கு, ஓகேவா? ஸோ நீங்கள் பொது தமிழில் ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா இந்த பேட்சில் நீங்கள் ஜாயின் பண்ணலாம். நீ அப்கமிங் வரக்கூடிய எக்ஸாமில் நம்ம கண்டிப்பாக வேலை வாங்கணும்னு நினச்சிங்கன்னா தமிழில் ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணணும், அதுக்கு இந்த பேட்ச் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? அதே மாதிரி மெட்ராஸ் ஹைகோர்ட் டிஎன்பிசி குரூப் 4 கிளாஸ் இனி அப்கமிங்கில் பார்த்தீங்கன்னா எஸ்ஐ, ஸோ மண்டே ஸ்டார்ட் ஆகுது. குரூப் 1 மெயின். ஸோ இது எல்லா கிளாஸஸுமே அப்கமிங்கில் ஸ்டார்ட் பண்ண போகிற பேட்சஸ். இல்லை எதில் ஜாயின் பண்ணணுனாலும் எனக்கு மெயில் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும் கண்ணா, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் மொபைல் ஆப் இன்னும் டவுன்லோட் பண்ணலைன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், ஜாப் அலர்ட்ஸ், டெய்லி குவிஸஸ் உங்களுக்கு ஃப்ரீ PDFவும் கிடைக்குது நம்ம Adda247 மொபைல் அப்ளிகேஷனில். இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா திருக்குறள் சம்மந்தப்பட்டது, இது தினம் ஒரு திருக்குறள் அப்படின்னு அதுக்கு ஃப்ரீ PDFஐ வீக்லி ஒன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருவோம். ஸோ அதை நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ரைட், தேங்க்யூ ஸோ மச் கண்ணா. ஓகே, மண்டே டெஸ்ட்டு படிச்சுட்டு வந்துடுங்க. 12th, 7th, 8th லெசன், சரியா? ரிமைண்ட் பண்ணுறேன், மண்டே 12th, 8th, 7th லெசனும் 8th லெசனும் நைட் 8 மணிக்கு டெஸ்ட் இருக்குது, மறக்காமல் படிச்சுட்டு வாங்க, சரியா?